தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். சில நாட்களுக்கு முன்னால் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை சேர்ந்தவர் ஸ்டார்ஷிப் அப்படிங்கிற விண்கலம் வந்துட்டு விண்ணில் செலுத்துறதுக்கு வந்து சோதனைகளை மேற்கொண்டிருந்தாங்க. ஆனால் அந்த சோதனைங்கிறது வந்து தோல்வியில் முடிவடைஞ்சி இருக்கு. இந்த சோதனை இது முதல் முறை கிடையாது. ஏற்கனவே சில மாதத்துக்கு முன்னால் இந்த ஸ்டார்ஷிப் சம்மந்தப்பட்ட சோதனைகள் நடைபெற்ற போது அது வானத்திலேயே வெடிச்சு சிதறி இருக்கு. இப்போ மறுபடியும் அதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கோளாறுகளை சரி பண்ணி இரண்டாவது முறையாக போன சனிக்கிழமை வந்துட்டு மீண்டும் சோதனை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சோதனையும் தோல்வியில் முடிவடைஞ்சு இருந்துச்சு. இந்த ஸ்டார்ஷிப்னுடைய லான்ச் தோல்வியில் முடிவடைஞ்சதை பார்த்த நாசா மிகப்பெரிய கவலையை வெளிப்படுத்தி இருக்காங்க. இப்போன்னு கிடையாது, ஃபஸ்ட்டு அதனுடைய ஸ்டார்ஷிப்னுடைய முதல்கட்ட சோதனை தள்ளி போவதை வச்சே நாசா வந்து போன ஜூலை மாதமே அவங்களுடைய கவலையை வெளிப்படுத்தி இருக்காங்க. இதுக்காக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த இந்த ஸ்டார்ஷிப் லான்ச்சுக்காகவும் நாசா வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இந்த அளவுக்கு ஒரு கன்சர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாசா வந்துட்டு ஒரு முக்கியமான மிஷினை கையில் எடுத்திருக்காங்க. அதுதான் ஆர்டமிஸ் 3 அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த ஆர்டமிஸ் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்களை மறுபடியும் நிலாவுக்கு அனுப்புறதுக்கூடிய ஒரு முக்கியமான திட்டத்தில் நாசா இப்போ களமிறங்கி இருக்கு. இதுக்காக வந்துட்டு ஒவ்வொரு கட்டங்களாக பல்வேறு சோதனை முயற்சிகளையும் நாசா மேற்கொண்டு வராங்க. கடைசி 1980கள் காலகட்டத்தில் நிலாவுக்கு மனிதர்களை அனுப்பிய நிலையில் அதன் பின்னால் வந்துட்டு எந்த நாடும் நிலாவுக்கு மனிதர்களை அனுப்பலை. இப்போ மறுபடியும் நிலா மீதான உலக நாடுகளுக்கிடையே போட்டி அதிகமாகி இருக்கக்கூடிய காரணத்தினால மற்ற நாடுகளுக்கு முன்னால் தாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நிலாவுக்கு மனிதர்களை அனுப்ப வேண்டும் மறுபடியும் அப்படிங்கிறதுக்காக நாசா இந்த ஆர்டமிஸ் திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆர்டமிஸ் திட்டத்துக்கு மனிதர்களை வந்து நிலாவுக்கு கொண்டு போகிறதுக்கு நாசாவுக்கு பெரிய அளவில் உதவி செய்ய போகிறது தான் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய ஸ்டார்ஷிப் ராக்கெட். ஸோ இந்த ஸ்டார்ஷிப் ராக்கெட் வந்து வெற்றிகரமாக செயல்படுவது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு மட்டும் இல்லாமல் நாசாவுக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இதுக்கிடையே தான் அமெரிக்காவை சேர்ந்த உளவுத்துறை அதிகாரிகள் சில முக்கியமான தகவல்களையும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த விண்வெளித்துறையை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவின் நாசாவை சீனாவினுடைய ஸ்பேஸ் நிறுவனம் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக ஓவர்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனாவை பொறுத்த வரைக்கும் விண்வெளித்துறையில் மிக வேகமாக வளர்ந்துட்டே இருக்குது. 2015 பின்னால் சீனாவினுடைய விண்வெளித்துறை வந்து தனியார் மயமாக்கப்பட்டு இருந்துச்சு. அதன் பின்னால் சீனாவினுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்குன்னு சொல்லப்பட்டு இருக்குது. ஆனால் 2015 முன்னாடியே விண்வெளித்துறையை பொறுத்த வரைக்கும் சீனா பல்வேறு சாதனைகளை படைச்சிருக்காங்க. குறிப்பாக சீனாவினுடைய விண்வெளித்துறையை தனியார் மயமாக்கிறதுக்கு முன்னாடியே நிலாவில் வந்து சீனா வெற்றிகரமாக கால் பதிச்சு இருக்காங்க. அதனை தொடர்ந்து தான் இப்போ வந்து முக்கியமான ஒரு திட்டத்தில் சீனா களமிறங்கி இருக்கு. அது என்ன அப்படின்னா, விண்வெளியில் தங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்கக்கூடிய ஒரு திட்டத்திலையும் சீனா இறங்கி இருக்கு. இந்த திட்டத்தை உருவாக்கக்கூடிய வேலைகளில் சீனாவுக்கு கிட்டத்தட்ட வெற்றி கிடைச்சிருக்குன்னு சொல்ல வேண்டும். அந்த டியாங்காங் அழைக்கப்படக்கூடிய ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்துட்டு பாதி அளவுக்கு சீனா இப்போ உருவாக்கம் செஞ்சுருக்காங்க. அதனுடைய தொடர் வேலைகள் வந்து வேகமாக நடைபெற்று கொண்டே இருக்கு. அதில் பல படிநிலைகளில் சீனாவுக்கு வெற்றியும் கிடைச்சிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ISS அழைக்கப்படும் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்துட்டு அதனுடைய ஆயுள் காலம் முடிவுக்கு வருது. 2029 பின்னால் அது வந்து செயல்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் பின்னால் மறுபடியும் ஒரு புதிய ISS உருவாக்குறதா, இல்லை ஒவ்வொரு நாடும் வந்துட்டு தனித்தனியாக அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப ஒரு விண்வெளி நிலையத்தை கட்டமைக்கிறது அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இந்த சூழலில் தான் சீனா வந்துட்டு அப்படி எந்த உலக நாடுகளையும் சார்ந்திருக்காமல் அவங்களுக்கு தேவையான ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை அவங்களே தங்களுடைய சொந்த முயற்சியில் விண்வெளியில் கட்டமைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு முயற்சி தான் சீனாவை பார்த்து மற்ற உலக நாடுகள் எல்லாரையும் பயப்பட வச்சிருக்கு, குறிப்பாக அமெரிக்கா. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த விண்வெளி போட்டியில் வந்துட்டு இவ்வளோ வருஷ காலமாக ரஷ்யாவை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் 21st பின்னால் ரஷ்யா அந்த போட்டியிலிருந்து அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் ஈடுகொடுக்காமல் கொஞ்சம் விலகியிருக்காங்கன்னு தான் சொல்ல வேண்டும். அந்த இடத்த இப்போ சீனா பிடிச்சிருக்கு. சீனாவை பொறுத்த வரைக்கும் நிலாவில் வந்துட்டு ஏற்கனவே கால் பதிச்சது மட்டும் இல்லாமல் நிலாவில் இருந்து சாம்பிள் மாதிரியும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன அப்படின்னா, நிலாவில் வந்துட்டு ஒரு பெர்மனன்ட் பேஸ் அமைக்கிறது அப்படிங்கிறதான் சீனாவினுடைய நோக்கமாக இருக்குது அப்படின்னு நாசா ஏற்கனவே நிறைய தடவை வந்து கம்ப்ளைண்ட் வச்சுருக்காங்க. அதுக்கான வேலைகளிலும் இப்போ சீனா தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. ஒரு பக்கம் தங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு விண்வெளி நிலையம் அமைக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பேரலலாக நிலாவில் போய் மனிதர்களை மறுபடியும் தரையிறக்கம் செஞ்சு அங்கே பெர்மனண்ட்டாக ஒரு பேஸ் அமைக்கக்கூடிய வேலைகளிலும் சீனா ஈடுபடுறதுக்கான திட்டத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நூற்றாண்டினுடைய கடைசியில் மனிதர்களை சீனா நிலாவுக்கு அனுப்பிடும். 2035 நிலாவில் ஒரு பெர்மனன்ட் பேஸ் அமைக்கக்கூடிய வேலைகளிலும் சீனா ஈடுபடும் அப்படின்னு நாசா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மத்தியில் தான் நாசா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சீனாவுக்கு முன்னாடியே நம்ம மனிதர்களை களமிறக்கி அங்கே ஒரு நிரந்தர பேஸ் அமைச்சு நம்ம தான் அதில் ஃபஸ்ட்டு இருக்கோம் அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பல வேலைகளில் ஈடுபட்டு வராங்க. அதனுடைய முக்கியமான திட்டம் தான் இந்த ஆர்டமிஸ் திட்டம். இந்த திட்டத்தின்படி 2025 கடைசிக்குள்ளே மனிதர்களை வந்துட்டு நிலாவுக்கு அனுப்ப வேண்டும்.
அதன் பின்னால் 2030க்குள்ளே நிலாவில் ஒரு பேஸ் அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளானாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய ஸ்டார்ஷிப் ராக்கெட்டினுடைய சோதனைங்கிறது வந்து தொடர்ந்து தோல்வியில் முடிவடையக்கூடிய காரணத்தினால 2025க்கு பதிலாக 2026 தொடக்கத்தில் தான் நாசாவினால் மனிதர்களை நிலாவுக்கு அனுப்புறது பற்றி யோசிக்க முடியும்னு சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது 2030க்குள்ளே அவங்களால வந்துட்டு நிலாவில் பேஸ் அமைக்கிறதும் ஒரு முடியாத காரியமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் இந்த ஒரு இடத்துல வந்துட்டு நாசாவுக்கு முன்னாடியே சீனா வந்து நிலாவில் கால்தடம் பதிக்கிறதுக்கான வாய்ப்பும் நிலாவில் ஒரு பேஸ் அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அமெரிக்காவினுடைய உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்து இருக்கு. தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.